ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பெண் பார்க்க, அதாவது இருமணம் சேர்ந்து திருமணம் அப்படிங்கிற வைபவத்திற்கு தயாராகக்கூடிய, முதல் முதலாக சந்திக்கக்கூடிய, அதாவது மணப்பெண்ணை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வந்து எந்த நாளில் போனால் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், நன்மையில் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய மனசு நல்ல மனசாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கம் இருந்ததுன்னு வைங்களே, எந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதாவது செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் போகலாம், வெள்ளிக்கிழமை நாட்களிலும் முதன் முதலாக பெண்ணை சந்திக்கலாம், அதாவது மணப்பெண்ணை சந்திக்கலாம், அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பெண்ணையும் சந்திக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தமாக இருந்தாலும் பெண்ணை முதல் முதல பெண்பாக்க சந்திக்கலாம். செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் வராது, இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மணப்பெண்ணை சந்திக்கலாம்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் நிறைந்த ஆதிக்கம் இருந்த அன்றைய நாளிலும் மணப்பெண்ணை சந்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேங்க. அதே மாதிரி மனோகாரகன் சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமை நாட்களிலும், இந்த திங்கட்கிழமை மட்டும் தேய்பிறை திங்கட்கிழமையாக இருக்கக்கூடாதுங்க, வளர்பிறை திங்கட்கிழமை நாட்களில் பெண்ணை, அதாவது மணப்பெண்ணை சந்திக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரியான திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, இந்த மாதிரி வியாழக்கிழமை, இந்த மாதிரி நிறைய நாட்கள், அதாவது சனிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் பெண்களை சந்திக்கக்கூடிய, மணப்பெண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையுது. இருந்தாலும் ஐடி போன்ற கம்பெனிகளில், அதாவது ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களை வந்து பார்த்து, உத்தியோகம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, கிழமையை பார்க்குறதில்ல, அர்த்த ராத்திரியில் பெண்ணை பார்த்து கூட ஆதங்கத்தோடு ஆசைப்பட்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் எந்த நேரத்தில் பெண் பார்த்தாலும் அது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கணும், குடும்ப வாழ்க்கை அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.